டைம் டு டிப்ஸ். நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, வாரிசு சான்று ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து எப்படி பெறுவதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் முழுவதும் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியுற அந்த ரெட்ல பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வாரிசு சான்று அப்ளை பண்ண ஃபஸ்ட்டு நம்ம இசேவை வெப்சைட்குள்ளே வரணும். ஸோ இந்த இசேவை வெப்சைட்க்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி டேரெக்டாக இந்த ஹோம் பேஜுக்கு வந்து வந்துருங்க. ஸோ இதில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் ஐடி வந்து கிரியேட் பண்ணணும். லாகின் ஐடி எப்படி வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்து ஃபஸ்ட்டு வந்து லாகின் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. லாகின் ஐடி கிரியேட் பண்ணதுக்கப்புறமா இதில் பயனாளர் உள்நுழைவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டேரெக்டாக அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேப்சர் அந்த மூணுத்தையும் டைப் பண்ணி நம்ம வந்து லாகின் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கான பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் கீழே அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கேப்சர் அந்த மூணுத்தையும் டைப் பண்ணிவிட்டு லாகின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்த்திங்க அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செகண்ட் பேஜ் போயிடுங்க. செகண்ட் பேஜில் லீகல் ஹையர் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாரிசு சான்று அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க். இந்த லிங்கை கிளிக் பண்ணோடனே நமக்கு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும், அதை வந்து பெருசாக்கிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சொல்லிட்டு 15 அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோவும் அப்ளை பண்ணணுமானா கண்டிப்பாக இல்லை. ஸோ இதில் மேண்டட்டரியான டீட்டெயில் மட்டும் நம்ம அப்லோட் பண்ணால் போதும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இறந்தவரோட ஆதார் கார்டு வந்து தேவைப்படும், அதுக்கப்புறம் அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு யார் யாரெல்லாம் வந்து வாரிசோ அவங்க எல்லாருடைய ஆதார் கார்டையும் நீங்கள் 200 KB வர மாதிரி கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஸ்கேன் பண்ணி கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதற்கான விண்ணப்ப கட்டணமாக நீங்கள் வந்து ஆன்லைனில் 60 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான கார்டு டீட்டெயில்ஸ் இல்லை நெட் பேங்கிங் ஐடி இருந்ததுன்னா அதையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே அந்த ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, டேரெக்டாக அந்த பட்டனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போயிடுங்க. இந்த நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து குடிமக்கள் கணக்கு எண் சொல்லிட்டு ஒரு எண் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும், அதாவது கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ கேன் ரிஜிஸ்டர் பண்ண தெரியாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கேன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ண பிறகு டேரெக்டாக வந்து கேன் நம்பர் வந்து அதில் என்டர் பண்ணிக்கோங்க, குடிமக்கள் கணக்கு என்ன்ற இடத்துல. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர், அப்படி இல்லைனா ஆதார் நம்பர், இதை மூணுத்தில் ஏதாச்சும் நீங்கள் ஒன்று கொடுத்துக்கணும். சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட கேன் டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆகும். டேரெக்டாக நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு மீதி ஆப்ஷன் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். கேன் நம்பர் காலத்தில் வந்து உங்களோட கேன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட கேன் டீட்டெயில் ஓப்பன் ஆகும். கேன் டீட்டெயிலை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். சென்ட் ஆகிற ஓடிபி வந்து இந்த காலமில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி வந்து வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆன உடனே வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீட் பட்டன் இருக்கும், ப்ரொசீடை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துருங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரி ஆப் அப்ளிகேண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து யார் வந்து அப்ளிகேண்ட்டோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இறந்தவரோட சன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா மேஜர் சில்ட்ரன் அதில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை இறந்தவரோட ஒய்ஃப் வந்து அதை கொடுக்குறாங்க, மகள் வந்து கொடுக்குறாங்கன்னா அதுக்கேற்ற கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இறந்தவரோட மகன் வந்து அதுக்கு அப்ளை பண்ணுறதால அவரோட இது மேஜர் சில்ட்ரன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேனலில் கொடுத்த டீட்டெயில் தான் வந்து இதில் இருக்கும். ஸோ அதோட அப்படி கீழே வந்துருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இறந்தவரோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்கணும். இங்கே வந்து டிஸ்ட்ரக்டட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இறந்தவர் யாரோ அவங்களுடைய நேம் வந்து அதில் என்டர் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே அந்த நேம் வந்து தமிழ்லேயே வந்து டைப் பண்ணிக்கோங்க. தமிழ் டைப் ரைட்டிங் வரலை அப்படின்னா டேரெக்டாக கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இறந்தவர் ஆனா பெண்ணான்னு கேட்குறாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இறந்தவரோட அப்பாவோட நேம் வந்து இதில் எழுதிக்கோங்க. இறந்தவரோட அப்பா நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் வந்து டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்து அவங்க வந்து மேரிடா இல்லையான்றதையும் கொடுத்துக்கோங்க. அதாவது இறந்தவர் வந்து மேரிட் பர்சனாக இல்லை மேரிடு ஆகலையான்றதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இறந்தவருக்கு இரண்டு ஒய்ஃப் இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை ஒரே ஒரு ஒய்ஃப் தான் அப்படின்னா நோ வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இறந்தவரின் தாயாரோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இறந்தவரின் தாயோட நேமை தமிழ்லையும் வந்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல அவங்க வந்து இறந்தாங்கன்றது வந்து இதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த ஏரியா அந்த அட்ரஸ் வந்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இறந்தரோட தேதி, என்றைக்கு வந்து அவங்க வந்து காலமானாங்களோ அந்த தேதியை வந்து அதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெத் சர்டிஃபிகேட்டில் இருக்க டெத் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இறந்தவரோட அட்ரஸ், அதாவது இறந்தவரோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து இதில் கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து எந்த மாவட்டம் எந்த தாலுக்கா எந்த வில்லேஜ்ன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக அதில் ஷோ ஆகும், அதில் ஒன் பை ஒன்னாக வந்து போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேம் கேட்குறாங்க. ஸ்ட்ரீட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்லேயும் கொடுக்கணும், இங்கிலீஷ்லேயும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பில்டிங் நம்பர், அதாவது ஹவுஸ் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. பின்கோடு வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தெரு பேர் வந்து நீங்கள் தமிழில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இறந்தவங்க யாராவது வந்து தத்தெடுத்திருந்தாங்க அப்படின்னா எஸ் வந்து கொடுத்துக்கோங்க, இல்லை யாரையும் தத்தெடுக்கலை அப்படின்னா நோ வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்து வாரிசுதாரரோ அவங்க எல்லாரோட நேமும் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து அதில் டைப் பண்ணணும், அதாவது ஆர்டர் வைஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இறந்தவர்களோட மனைவி பேர் வந்து ஃபஸ்ட்டு போடணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு மூத்த மகன் யாரோ மூத்த மகள் யாரோ அதை வந்து நம்ம ஆர்டர் வைஸ் ஒன் ஒன்னாக வந்து நம்ம வந்து இதில் என்டர் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு இறந்தவரோட ஒய்ஃப் நேம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன், அவங்களோட ஏஜ், அதுக்கப்புறம் வந்து அவங்க மேரீடா அன்மேரீடான்றதையும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்றதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அலைவுன்றதுனா உயிரோடு இருக்காங்க, நாட் அலைவுனா உயிரோட இல்லைன்றதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏழு பேர் நான் வந்து ஏழு வாரிசு இருக்காங்க, அந்த ஏழு வாரிசு நான் வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் நமக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். நீங்கள் எத்தனை வாரிசு கொடுத்துருக்கீங்களோ அவங்களோட எல்லாரோட நேம் இருக்கும். நீங்கள் யார் வந்து அப்ளிகேண்ட்டோ அப்ளிகேண்டோட ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவரோட சிக்னேச்சர் வந்து கீழே அட்டாச் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் உங்கள் கிட்ட ஃபோட்டோஷாப் இல்லை அப்படின்னா டேரெக்டாக இந்த ஷீட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து பத்திரமா எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இதில் இறந்தவரோட ஆதார் கார்டை வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதாவது ஆதார் கார்டு இல்லைனாலும் பரவாயில்ல, ஓட்டர் ஐடி அதில் கீழே காட்டியிருக்கேன். ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். அவர் ஃபோட்டோ ஐடென்டிட்டியோடு இருக்கிற ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இறந்தவரோட டெத் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ கீழே வந்து அந்த செலக்டில் போயிட்டு இறந்தவரோட டெத் சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பர் வந்து ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஆர்டராக தான் கொடுக்கணும் இல்லை, நம்ம எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஆட் போயிட்டு அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் நான் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மூணாவது ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் வாரிசோ அவங்களோட எல்லாரோடைய ப்ரூஃபும் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். அதாவது யாரெல்லாம் வந்து வாரிசோ அவங்க எல்லாரோட ஆதார் கார்டு வந்து நீங்கள் முன்னாடியே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போது யாரெல்லாம் வந்து வாரிசோ அவங்களோட வாரிசுகளோட ஆதார் கார்டை ஒன் பை ஒன்னாக வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது வந்து அதே மூணாவது ஆப்ஷன் போயிடுங்க. மறுபடியும் ரெண்டாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கும் சேம் ப்ராசஸே வந்து யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி வாரிசுகள் எல்லாருக்குமே வந்து பார்த்தா அப்படின்னா ஒரே ப்ராசஸ் தான். அந்த மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒன் பை ஒன்னாக வந்து நான் வந்து மொத்தம் ஆறு வாரிசு இதில் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆறு பேரோட டீட்டெயிலும் வந்து நான் வந்து சேம் ஆப்ஷன்லேயே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ லாஸ்ட் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் ஆப்ஷனாக வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேட் வந்து நான் ஒன்று அட்டாச் பண்ணணும். ஸோ இதில் ஃபோர்த் ஆப்ஷனாக பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மேண்டட்டரின்னு இருக்க எல்லா ஃபீல்டுமே நம்ம கம்பல்சரியாக வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகேண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நான் ஃபோட்டோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதையும் நான் இதில் என்டர் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா அடாப்டட் சில்ட்ரன், அதாவது நீங்கள் வந்து யாரை தத்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சப்போஸ் அது இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம், எதுவுமே பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறமா வந்து வழக்கம் போல் மேக் பேமெண்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 60 ரூபா வந்து நம்ம ஃபீஸ் பே பண்ணணும். அதுக்கான அக்ரிமெண்ட்டை டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணலாம். நான் வந்து டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய கார்டு நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கார்டில் எக்ஸ்பைரி டேட் இருக்கும், எந்த மந்த்து எந்த இயர் வந்து முடியுதுன்னு சொல்லிட்டு அதை வந்து அதில் கொடுத்துக்கோங்க. அடுத்தது சிவிவி நம்பர், உங்களோட ஏடிஎம் கார்டுக்கு பின் பக்கமாக ஒரு மூணு சீக்ரெட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கார்டு ஹோல்டர் நேம் வந்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. நேம் வந்து என்டர் பண்ணி முடித்த உடனே மேக் பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேக் பேமெண்ட் கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய மொபைலுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும், அதாவது பேமெண்ட் பண்ணுறதுக்கான கன்ஃபர்மேஷனுக்கான ஓடிபி வந்து நம்ம சென்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல அந்த ஓடிபி காலமில் வந்து நம்மளுடைய ஓடிபி வந்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா பேமெண்ட் வந்து ஓகே ஆகிடும். ஸோ பேமெண்ட் ஓகே ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து ஆகும். ஸோ அதனால் இந்த பேஜை வந்து தயவு செஞ்சு ரீஃப்ரெஷ் பண்ணிடாதீங்க. சப்போஸ் ரீஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் கேன்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை பண்ணாதீங்க. எவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து ஓடிபியை கொடுத்து பொறுமையாக வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கே வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கீழே இருக்க அந்த ப்ளூ கலர் பட்டனுக்கு பிரிண்ட் ரெசிப்டை கிளிக் பண்ணி உங்களுடைய ரெசிப்டை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இதை பிரிண்ட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, நமக்கு வந்து ஃப்யூச்சரில் தேவைப்படும். நீங்கள் இந்த இசேவை வெப்சைட்டில் இதுக்கு முன்னாடி வேறு என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீதி ப்ராசஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஸோ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக அப்ளை பண்ண பிறகு அந்த ஒப்புகை சீட்டில் நமக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து நம்மளோட இசேவை வெப்சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணி உள்ளார போனோம் அப்படின்னா செக் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டேரெக்டாக அந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பரை என்டர் பண்ணி நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதாவது ஃபஸ்ட்டு விஏஓ அவர்கள் வந்து சைன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஆர்ஐ, அதுக்கப்புறம் தாசில்தார் அவர்கள், மூன்று ஆஃபீஸர் வந்து சைன் பண்ண பிறகு தான் வந்து நமக்கு இந்த லீகல் ஏ சர்டிஃபிகேட் அதாவது வாரிசு சான்று வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நம்மளோட ஸ்டேட்டஸை நம்மளே வந்து எந்தெந்த நிலுவையில் இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த மூணு ஆஃபீஸர்ஸும் வந்து சைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த சர்டிஃபிகேட்டை நம்மளே வந்து டெவலப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே வந்து தெரியப்படுத்துங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற முக்கிய தகவலுக்கு நம்மளோட சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.